Hi friends, welcome back to Sudarji channel. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வந்துருங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு மூணு பொருளை வச்சு அருமையான ஒரு டெசர்ட் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 6 லிட்டர் பால் வந்து நல்லா தண்ணி ஊற்றாமல் சுண்டை காய வச்சு அதை தயிராக துவைய வச்சு எடுத்திருக்கேன். என்னடா தயிரை வச்சு மூணு பொருளை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஸ்ரீகாந்த் தாங்க நம்ம செய்ய போகிறோங்க. சூப்பரான இது ஒரு டெசர்ட்டுங்க. இப்போ வந்து நம்ம தயிரை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணுங்க. தயிரே கிட்டே இருக்குமே, அதை எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு நினைப்பேங்க. ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு மெலிசான துணியில் வந்து நம்ம தயிரை வந்து கொட்டி பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் சேர்த்துனீங்கன்னா அந்த தயிரில் இருக்கிற இன்னும் கொஞ்சம் நஞ்ச தண்ணியுமே வந்து வந்துடுங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீகாந்துக்கு வந்து நமக்கு வந்து அந்த தயிரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. கடைசி ட்ராப்ஸ் சொல்லி நம்ம வந்து அதை எடுத்துடணும். அப்போ தான் வந்து அது நல்ல நமக்கு வந்து பேஸ்ட் மாதிரி கிடைக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய வேலையே இல்லைங்க. இதை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுற டைம் மட்டும்தான் நமக்கு ஜாஸ்தியாகும். பாருங்கள், தயிர் கொட்டந்தமே எந்த அளவுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அப்படியே வச்சுடுங்க. நல்லா ஃபுல்லாக இருக்கிற தண்ணி மொத்தம் ஃபில்டர் ஆகிட்டு நமக்கு கெட்டியான தயிர் கிடைக்குங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு விட்டுருங்க. இது 2 ஹவர்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா நமக்கு தேவையான கெட்டியான தயிர் கிடைச்சிச்சுங்க. இப்போ இது வந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்ட்டுமே, இந்த தண்ணி நமக்கு வேண்டாம், இது அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பவுலில் எடுத்துக்கிறேங்க நான். அந்த தயிரை வந்து நம்ம வடிகட்டினேன் இல்லைங்களா, அந்த தயிரை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், இது சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க. மூணே பொருள் தான், அருமையான ஒரு டெசர்ட் செஞ்சு கொடுத்துடலாம் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு. இதோட அதாவது சுட சுட பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க வீட்டில் குழந்தைங்க. ரொம்பவும் டேஸ்டானதுங்க இது. இப்போ நல்லா அந்த தயிரை வந்து நம்ம பேஸ்ட்டு மாதிரி நல்லா கலக்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 50 கிராம் தயிர் எடுக்கிறீங்கன்னா 50 கிராம் சர்க்கரை எடுத்துக்கணுங்க. நான் சர்க்கரையை வந்து பொடி பண்ணி மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது மூணே பொருள் தாங்க இதுக்கு முக்கியமாக தேவையானது நம்ம செய்கிறதுக்கு. இப்போ சர்க்கரை பவுடரை கொட்டி நான் நல்லா கலந்துக்க போகிறேன். நீங்கள் முழுசாக சர்க்கரையை கூட கொட்டிக்கலாம், அது கலக்க கொஞ்சம் லேட் ஆகும். பவுடர் பண்ணாங்கன்னா சீக்கிரம் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து ஏலக்காய் பொடியை வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பவுடர் கூட குக்கிங் கலர் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் என்ன கலர் வேணுமோ. நான் இன்றைக்கி எதுவும் கலர் வந்து சேர்க்கலைங்க. அதோடு இல்லைன்னா உங்கள்கிட்ட மாம்பழம் கிடச்சிச்சுன்னா அதோட அந்த மாம்பழத்தோட இதை வந்து நல்லா மிக்சியில் அடித்து பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கினீங்கனாலும் அது ரொம்பவும் இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், சூப்பரான நமக்கு வந்து டெசர்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளாக மூணே பொருளை வச்சு அருமையாக செஞ்சுட்டுங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே உடனே சாப்பிட்றதோட ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நான் அழகுக்காக கொஞ்சம் பாதாம் வந்து துவைக்கிறேங்க. இது பாதாம் போட்டே ஆகணும் இல்லை, அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அழகுப்படுத்தி கொடுத்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்களும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேங்க. ரொம்பவும் அருமையானதுங்க. ஸ்ரீகாந்த்னுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கு செமையான காம்பினேஷனுங்க. பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன், நான் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் சொல்லவே வேணாங்க. நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆஹா, செம்மையான டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சுதாஜி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.